கிறிஸ்துக்குள் அன்பான சேகரித்து மக்கள் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர்தாம் இந்த ஜூன் மாதம் முழுவதுமாக பாதுகாத்து நடத்தி வந்து இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை காண செய்திருக்கிறார். இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிறாக இருக்கிறபடியினாலே நாம் யாவரும் இணைந்த உள்ளங்களாய் துதி ஆராதனையாக ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. இருக்கிற இடங்களிலே யாவரும் பயபக்தியோடு கூட பாடல்களை பாடுகின்ற பொழுது உண்மையான இருதயத்தோடு கூட அவருடைய நாமத்தை பாடி உயர்த்தி மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவரை துதி ஸ்தோத்திர பலிகள் மூலமாக இன்னும் அவரோடு கூட நம்முடைய உறவுகளை வளர்த்து கொள்ளவும் ஜெபிக்கவும் ஆண்டுடைய நல்ல வார்த்தைகளை கிருபையாக அன்பான தேவ ஊழியர் மூலமாக நம்மை தந்து ஆண்டவர் நம்மை போஷித்து நடத்துவாராக. நாம் யாவரும் இந்த துதி ஆராதனைக்கு ஆரம்பமாக இருக்கிற இடங்களிலே தலை தாழ்த்தி ஜபம் செய்வோமாக. எங்களை அன்போடு கூட நேசிக்கிற வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த மனமகிழ்ச்சியின் ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனே. மனமகிழ்ச்சியின் ஞாயிற்றுக்கிழமையில காலை வேளையில் ஆண்டவரே ஊரடங்கு நிமித்தமாக நேரடியாக எங்களுடைய ஆலயங்களில் வந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே டிவியின் வழியாக யூடியூப் சேனல் மூலமாக உமது நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவனே. இப்பொழுதும் கர்த்தாவே ஒருமித்த உள்ளங்களாக ஆண்டவரே துதி ஆராதனையாக பாடல்களை பாடி உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாக நாங்கள் கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவர் ஏற்று அங்கீகரித்துக் கொள்வீராக. ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்மிடத்தில் வைக்கிற விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தராக நீர் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதித்துள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வேத வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசுவீராக. எங்களை நாங்கள் தரை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, முதல் பாடலாக எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடலை இருக்கிற இடங்களிலே நம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். எனக்கு தாசை வரும் பர்வதம் வேதா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் வேதா என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து வானமும் பூமியும் படைத்த என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் மேரா கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பயந்தகந்திடினும் நிலை மாறி புவியாகந்திடினும் மலைகள் பயந்தகந்திடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் அருள் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் அருள் எனக்கு அவரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே.
தள்ளாடவோட்டாம் என்னை காக்கும் தேவன் உறங்கா என் காலை தள்ளாடவோட்டாம் இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் நாப்பகை உறங்காரே இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் நாப்பகல் உறங்காரே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறடுப்பேன் வல பக்கத்தின் நிழல் அவரே வழுவாமல் காப்பவர் அவரே வல பக்கத்தின் நிழல் அவரே சூரியன் பகலில் சந்திர நிரவில் சேதப்படுத்தாதே சூரியன் பகலில் சந்திர நிரவில் சேதப்படுத்தாதேன் எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன் தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாயா போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலான் எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன் எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன் அல்லேலூயா ஆண்டவரின் நாமம் பரிசுத்தப்படுவதாக அடுத்த பாடலாக என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த கொரோனா காலங்கள் கடந்த 2 மாதங்களாக 2.5 மாதங்களுக்கு மேலாக நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமான சூழ்நிலைகள் காணப்பட்டது கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டிலும் வீடுகளிலே முடங்கியிருக்க நிலைமைகள் ஆனாலும் கர்த்தர் இந்த நாட்களிலே புதிய தளர்வுகளை கர்த்தர் தந்திருக்கிறார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் அதிசீக்கிரத்திலே விரைவிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை இயல்பாக முன்பு எப்படி நாம் வாழ்ந்தோமோ இயல்பாக ஆண்டவரை நாம் நேரடியாக வந்து ஆண்டுடைய ஆலயத்தில் அவரை துதித்து பாடினோமோ அதை போலவே இயல்பாக நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் நேரடியாக கல்வி ஸ்தாபனங்களுக்கு சென்று போய் கற்றுக்கொண்டார்களோ அதே போலவே எல்லாவற்றையும் ஆண்டவர் இயல்பாக மாற்றி தருவார் அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவர் அதிசயம் செய்வார் அவரை நம்பினோரை ஒரு நாளும் கைவிடுவதில்லை அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய பெரிய அற்புதங்களை என் வாழ்க்கையில் இந்த நாட்களிலே ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடலை இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக பாடுவோமாக நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன்
அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றுக்கு நூறு உம்மை நான் நம்புவேன் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க நூற்றுக்கு நூறு உண்மையே நம்புவேன் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தி வச்சிடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தி வச்சிடுங்க உம்மைத்தான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே இன்றைக்கே தந்திடுங்க இப்பவே தந்திடுங்க இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே இன்றைக்கே தந்திடுங்க இப்பவே தந்திடுங்க உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க ஐஸ்வர்ய கணமுமே உம்மாலே தான் வருகிறது ஆளுக செய்யுங்கப்பா மேன்மை படுத்துங்கப்பா கணமுமே உம்மாலே தான் வருகிறது ஆளுக்கு செய்யுங்கப்பா மேன்மை படுத்துங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆண்டு நாம் ஸ்தோத்தப்படுவதாக நாம் இருக்கிற இடங்களிலே நாம் யாவரும் முடிந்தவர்கள் ஏற்கனவே எழுந்து நின்று கூட
ஆண்டவருடைய நாமத்தை மனதார ஸ்தோத்தரிக்கும் வண்ணமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அதையெல்லாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாத்தபடியினாலே, ஆண்டவர் நம்மை நேசித்தபடியினாலே, இந்த உலகம் நம்மை எவ்வளவுதான் வெறுத்தாலும் ஆண்டவர் வெறுக்காத நேசராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் உலகமானது இப்பொழுது ஒன்று பேசுகிறது, மறு நிமிடம் வேறொன்றை பேசுகிறது. ஆனால் கர்த்தர் எப்பொழுதும் மாறாதவராக இருக்கிறார். ஆண்டவர் சொன்னால் அதிலே நிலைத்திருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நமக்கு வாக்கு கொடுத்தார் என்று சொன்னால் அதை நிறைவேற்றுகிற ஒரு உன்னதமான தேவனை நம் வாழ்க்கையில் தெய்வமாக நாம் கொண்டிருக்கிறோம். நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக, என் தேவன் என் வெளிச்சம் என் இரட்சிப்பெறும் அவரே, இந்த பாடலை நாம் உற்சாகமாக இருக்கிறவங்களை நாம் பாடுவோம். ஆண்டவர் நம்முடைய வெளிச்சமாக எப்பொழுதும் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். பல நேரங்களிலே மனிதர்கள் நம்மை கைவிட்டாலும் கூட ஆண்டவர் நமக்கு உற்ற துணையாக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை ஆதாரமாக அவர் இருக்கிறார். அவர் இல்லை என்று சொன்னால் நாம் இல்லை. அவர் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள், உயர்வுகளோ, நாம் வைத்திருக்கிற பதவிகளோ பட்டங்களோ ஒன்றுமில்லை. ஆண்டவர் அவர் மாத்திரமே என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார் என்ற உணர்வோடு கூட நாம் இருக்கிற இடங்களிலே என் தேவன் என் வெளிச்சம் என்ற பாடலை நாம் பாடுவோம். Cheap.
இருக்கிற இடங்களிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தந்த மேலான ஆசீர்வாதத்தையும் கூட பல நேரங்களிலே நாம் எவ்விதமாக எடுத்திருக்கிறோம். அவர் தந்த ஆசீர்வாதத்தை வைத்து கொண்டே நாம் அவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருக்கிறோம். நம் செய்த குற்றங்கள், நம் செய்த அக்கிரமங்கள், அவருக்கு விரோதமாக மீறி செயல்பட்ட செயல்பாடுகள் எல்லாவற்றையும் இந்த நேரத்திலையும் கூட உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்தவர்களாக ஆண்டவரே, நான் செய்த குற்றங்கள் அநேகம் கர்த்தாவே, ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாக பேசியிருக்கிறேன், உமக்கு விரோதமாக நான் சிந்தனைகளை ஆண்டவரே, உமக்கு விரோதமாக என் செய்கை நிமித்தமாக நான் பாவம் செய்திருக்கிறேன், என்னை மனதார ஏற்றுக்கொள்ளும், என்னை மன்னியும் என்று சொல்லி இருக்கிற இடங்களிலே கர்த்தாவே என்னை மன்னியும், என் ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அன்னைக்கு தாவீது ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணினது போல, என் தேவனே எனக்கு இறங்கும் என்று சொன்னதே போல, நான் செய்த குற்றங்கள் அநேகம் உண்டு, நான் செய்த பாவங்கள் ஆயிரம் ஆயிரம் கர்த்தாவே, உம்மை அறிந்தும் ஆண்டவரே அநேக முறை நம்முடைய கற்பனைகளை மீறி இருக்கிறேன் கர்த்தாவே, என்னை மன்னியும் என்று சொல்லி நம்முடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மனதார உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து செய்த குற்றங்கள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்தவர்களாக, என் தேவனே என்னை மன்னியும், என் தேவனே என்னை ரட்சியும் என்று சொல்லி இப்பொழுதும் கூட ஒருமித்த உள்ளங்களாக கர்த்தாவே என் மீறுதல்களை மன்னிங்க கர்த்தாவே, எங்களுக்காக நீர் காயப்பட்டீர் அல்லவா, எங்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீர் அல்லவா ஆண்டவரே, எங்களுக்காக எனக்காக ஆண்டவரே நீர் சிலுவையில் ஒப்பு கொடுத்தீர் கர்த்தாவே, ஒன்றுமறியாத உம்மை பாவம் செய்யாத நீர் ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தை எனக்காக நீர் சிந்தினீர், என்னுடைய பாவம் கழுவுவதற்காக, நான் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக, நான் அந்த ராஜ்யத்தில் வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே, உலகத்தில் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே என்னை தெரிந்தெடுத்து கர்த்தாவே, எனக்காக எனக்காக ஆண்டவரே நீ ரத்தம் சிந்தினீரே, அந்த கல்வாரியை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, எங்கள் ரட்சிப்பு வருவதாக, என் பாவங்களை நீ கழுவ வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அன்றைக்கு உம்மோடு கூட ஆண்டவரே இரண்டு கள்ளர்கள் வலதுபுறம் இடதுபுறமாக ஆண்டவரே உம்மோடு கூட சிறுவையில் அறையப்பட்ட பொழுது ஒருவர் பார்த்து ஆண்டவரே என் கிறிஸ்துவானால் ஆண்டவரே முதலிலே உன்னை ரட்சித்துக்கொள், பின்பதாக என்னையும் ரட்சியும் என்று சொன்னார்கள் ஆண்டவரே. ஆனால் கர்த்தாவே இன்னொரு கல்லனை பார்க்கின்ற பொழுது ஆண்டவரே நீர் அந்த ராஜ்யத்தில் வருகின்ற பொழுது நான் உம்மோடு கூட அருகிலே இவன் நின்றானே, சிலுவையிலே என்னோடு கூட அருகில் நின்றானே என்று சொல்லி ஆண்டவரே நீ நினைவு கூறும், அது எனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவரே சொன்ன பொழுது நீ சொன்னீர் ஆண்டவரே அந்த ராஜ்யத்தில் என்றைக்கு என்னோடு கூட இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவரே அந்த ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தை தந்தீர், உன்னதமான ரட்சிப்பை தந்தீர் ஆண்டவரே. அவள் வாழ்நாட்களில் செய்த குற்றத்திற்காக ஆண்டவரே, அந்த அரசாங்கத்திற்கு எதிராக செய்த ஆண்டவரே பாவ செயல்களுக்காக அவன் தண்டனை பெற்றான். ஆனாலும் கர்த்தாவே கடைசி நேரத்தில் ஆண்டவரே உம்மிடத்தில் அவன் அறிக்கையிட்டபடியினாலே மனதார உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவர் ஒருவேளை ஆண்டவரே உம்மை குறித்து அவன் கேள்விப்பட்டிருக்கலாம், இந்த இயேசு கிறிஸ்து ஒரு தவறும் செய்யாதபடி இந்த சிறுவிலை என்னோடு கூட நின்று கொண்டிருக்கிறாரே, இந்த இயேசு கிறிஸ்து அநேகருடைய வாழ்க்கையில நன்மை செய்திருக்கிறார், அநேகருடைய பார்வையை திருப்பி தந்திருக்கிறார், அநேகரை நடக்க செய்திருக்கிறார், அநேகரை பேச வைத்திருக்கிறார், அநேகருடைய வாழ்க்கையில நல்ல ஆலோசனைகளை தந்து வாழ்க்கையை திடப்படுத்தி இருக்கிறார், ஸ்திரப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே ஒருவேளை அவன் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த உள்ளத்திலே நினைவு கொண்டவனாக கர்த்தாவே அந்த ராஜ்யத்தில் வருகின்ற பொழுது என்னை நினைத்தருளும் என்று சொன்ன வார்த்தை ஆண்டவரே, இன்றைக்கு நீ அந்த பரதேசில் என்னோடு கூட நீ இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவரே அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தந்தீர், அவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்தீர் கர்த்தாவே. அவிதமாக இப்பொழுது நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், என் தேவனே என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளை கர்த்தாவே வழி மாறி சென்றாலும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளை என்னை மனதார ஏற்றுக்கொள்ளும், என்னுடைய பாவங்களை கழுவும் ஆண்டவரே, உம்முடைய மந்தையில் என்னை மீண்டுமாக சேர்த்து கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரே அவரை நோக்கி பார்த்து கேட்கின்ற பொழுது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நோக்கி நம்ம கேட்போமா, இருக்கிற இடங்களிலே ஆண்டவரே கண்களை மூடினவர்களாக கர்த்தாவே
என் குற்றங்களை மன்னிங்கப்பா ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்த குற்றங்கள், நினைத்த எல்லா செயல்களையும் ஆண்டவரே தேவனே எங்களை மன்னியும் என்று சொல்லி, என் திருச்சபைக்கு விரோதமாக, என் குடும்பங்களுக்கு விரோதமாக, ஆண்டவரே என் நண்பருக்கு விரோதமாக, என் பெற்றோருக்கு விரோதமாக, ஆண்டவரே என்னோடு கூட பழகியவர்களுக்கு விரோதமாக ஆண்டவரே நான் செய்த குற்றங்கள் ஏராளம், நினைத்த தீங்குகள் ஏராளம் ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே என்னை இரட்சியும், தேவனே என்னை இரட்சியும் ஆண்டவரே மனதார் அறிக்கையிடுவோமா? மனதார் அறிக்கையிடுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை கழுவி சுத்திகரிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை போக்குவதற்கு ஆவலோடு கூட எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். என் மகன், என் மகள், நான் படைத்த என் பிள்ளைகள் எப்பொழுது என்னிடத்தில் வருவார்கள், அவருடைய குற்றங்களை மனதார அறிக்கையிடுவார்கள், நான் அவர்களை கழுவி சுத்திகரிக்க வேண்டும், என்னோடு கூட சேர்த்து கொள்ள வேண்டும், என் ராஜ்யத்தில் இடம்பெற வேண்டுமே என்று சொல்லி ஆண்டவர் எப்பொழுது நம்மை ஆவலோடு கூட எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறார். அவர் மன்னிக்கிறதற்கு தயவறுத்திருக்க என்று சொல்லி வேதவார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று சொல்லி வேதவார்த்தை சொல்லுகிறது. அவிதமாக ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி, உம்முடைய அன்பிற்கு ஈடே இல்லை கர்த்தாவே. உலகத்து நபர்கள் என்னை மன்னிக்காவிட்டாலும் நீர் எங்களை மன்னிக்கிறீர் கர்த்தாவே. நீர் எங்கள் மீது கொண்ட அன்பு, நீர் எங்கள் மீது கொண்ட கருணை, எங்கள் மீது கொண்ட இரக்கம் ஆண்டவரே எங்களை கழுவி இருளும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி நம்ம பார்ப்போமா? ஆண்டவர் நம்முடைய பாவங்களை அவருடைய அன்பு நிமித்தமாக உங்களை இந்த உலக நம்மை பாவி என்று சொல்லி வெறுத்து ஒதுக்கலாம். நீ எனக்கு ரோதமாய் பேசியிருக்கிறாய், எனக்கு ரோதமாய் இந்த தீங்கு செய்திருக்கிறாய் என்று சொல்லி நம்மை விளக்கி வைத்தாலும் கூட ஆண்டவர் நம்மை வெறுப்பதில்லை. என் மகனே நீர் என்னை வெறுத்திருக்கிறாய், எனக்கு ரோதமாய் பேசியிருக்கிறாய், நான் செய்த காரியங்களுக்கு மாறாக நீர் செய்திருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை வெறுக்கிறவர் அல்ல. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவராக, நம்மை கழுவி சுத்திகரிக்கிறவராக, நம்மை தள்ளாத நேசராக, நம்மை ஏற்றுக்கொள்கிற அன்பராக காணப்படுகிறார். பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டாம், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டாம், உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே தாவி ஓடிவான், தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவான். தயங்கிடாதே தாவி ஓடிவான், தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவான், தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவான். இயேசு கிறிஸ்துவின் அன்பு எந்தும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை எந்தும் நிறையாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை எந்தும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின். அம்மானவர்களே, ஆண்டவர் நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இம்மட்டுமாக நீ செய்து வந்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இம்மட்டுமாக நீர் எங்களை பாதுகாத்து வந்த நல்ல தயவிற்கு அங்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கொரோனா காலகட்டத்திலும் கூட ஆண்டவரே எங்களை கைவிடாத நேசராக இருந்தீர், எந்த தீங்குக்கும் எங்களை சேதப்படுத்தாதவாறு எங்களை பாதுகாத்து நடத்தினீரேதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று நம்முடைய வேத வார்த்தை சொல்லுகிறது. அவர் செய்த சகல உபகாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே மறந்துவிடக்கூடாது, மறந்தும் போய்விடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே நம்முடைய வேத வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இர் கொடுத்த நல்ல சுகத்திற்காக இர் கொடுத்த நல்ல பலத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டுமாக எங்களை பாதுகாத்து ஆண்டவரே இந்த மாதம் முழுவதுமாக எங்களை பாதுகாத்து ஆண்டவரே இந்த நான்காவது ஞாயிற்றுக்கிழமை காண செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே புதிய மாதத்திலும் கூட ஆண்டவரே நாங்கள் நேரடியாக உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிப்போம் என்று சொல்லி விசுவாசித்து நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்களாக இனி வரும் நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் உம்மை மாத்திரம் சேவிப்போம் என்கிற அந்த உயர்வான எண்ணங்களோடு கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டும் நீர் பாதுகாத்திருக்க உமக்கு நன்றி ஆண்டவரே இம்மட்டுமாக பலப்படுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உண்ண உணவு உடுக்க உடை இருக்க நல்ல இடங்களை ஆண்டவரே எங்களுக்கு இம்மட்டுமாக தந்திரியதற்காக நன்றி செலுத்துகிறோம் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை எருடுக்கிறோம் ஆண்டவரே நீ பாராட்டின எல்லா நன்மையின் கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி வழிகளை எருடுக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே சமூகத்திலே கண்களை மூடினவர்களாக எங்கள் தேவனே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்ப்பதற்கு இப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை எங்களுக்கு தந்திரே கர்த்தாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று நன்றி செலுத்துவோமா அவரை நோக்கி நம்ம பார்ப்போம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மை கனப்படுத்துகிறோம் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற எல்லாரையும் ஆண்டவரே நீ நேசிக்கிறவராக நன்மை செய்கிறவராக ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுகிறீர் கர்த்தாவே நல்ல ஆலோசனைகளை தருகிற உன்னதமான தேவனாக இருக்கிறீர் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே அவருடைய இடுக்கண்களிலிருந்து நீக்கிற ஒரு உன்னதமான தேவனாக இருக்கிறீர் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உமக்கு பயந்தவர்களாக ஜீவிக்க எங்களுக்கு அருள் தாரும் என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணிப்போமா ஆண்டவரே என்னை நான் தருகிறேன் கர்த்தாவே என்னை நான் உம்முடைய கரங்களை தந்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே கர்த்தாவே இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே இனி என் பாவங்கள் என் வாழ்க்கையில வராதபடி என் குடும்பத்தில் சந்தோஷம் என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் என் குடும்பத்தில் ஒரு அன்பு என் குடும்பத்தில் தேவனுடைய ஐக்கியம் பெருக வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணித்த உள்ளங்களாக ஆண்டவரே இனி நான் உம்முடையவன் இனி நான் உம்முடையவள் என்று சொல்லி அவரை நோக்கி நம்ம பார்ப்போமா நம்மை அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போம் ஆண்டவரே இனி என் வாழ்க்கையில ஆண்டவர் நீர் தருகிற ஆலோசனை மாத்திரமே நான் செய்வேன் நீர் தருகிற காரியங்களை மாத்திரமே ஏற்றுக்கொள்வேன் ஆண்டவரே உலகம் தருகிற சமாதானம் அல்ல உன் நீர் தருகிற உம்முடைய சமாதானத்தை மாத்திரமே நான் ஆண்டவரே நான் ஏற்றுக்கொள்வேன் அதுவே எனக்கு நிரந்தரம் என்று சொல்லி நம்ம அர்ப்பணித்த உள்ளங்களாக நோக்கி பார்ப்போமா அநேக காரியங்கள் நாம் அர்ப்பணிக்க வேண்டும் இனி வருகிற நாட்களிலே ஆலயம் திறக்கின்ற பொழுது ஆண்டவரே நான் ஒரு நாளும் உம்முடைய ஆலயத்தை மறவேன் என் ஆலயத்தை ஆண்டவரே இங்கே நான் தங்கியிருப்பதே நான் நாடுவேன் என்று சொல்லி வேத வார்த்தை சொல்லுகிறது என் ஆலயத்திற்கு ஆண்டவரே போகிற பொழுது எனக்கு மன மகிழ்ச்சி வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் இனி வருகிற நாட்களிலே உண்மையான இருதயத்தோடு கூட உண்மையான வாஞ்சையோடு கூட உண்மை தேடி வருவேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போமா ஆண்டவரே பிறருடைய வாழ்க்கையில என் நிமித்தம் ஆண்டவரே சமாதானம் மாத்திரமே பிறருடைய வாழ்க்கையில என் நிமித்தம் சந்தோஷம் மாத்திரமே ஆண்டவரே இனி என் நிமித்தம் யாரும் ஆண்டவரே துன்பப்பட்டு விடக்கூடாது என் நிமித்தம் யாரும் மனவேதனை அடைந்து விடக்கூடாது என்று சொல்லி அவரை நோக்கி அர்ப்பணித்து நாம் ஜபம் செய்வோமா என் குடும்பத்தை நன்றாக நடத்துவதற்கு எனக்கு பலன் தாரும் என் பிள்ளைகளை நன்றாக நடத்துவதற்கு எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி நாம் யாவரும் கேட்போமா ஆண்டவர் என் குடும்பத்தில் உள்ள எல்லோரும் ஆண்டவரே உம்மை மாத்திர மனதார நேசிக்க வேண்டும் உம்மை மாத்திர மனதார சேவிக்க வேண்டும் நீர் தருகிற ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு நீர் ஆண்டவரே போட்ட பாதைகளை மாத்திரம் கடந்து சென்று ஆண்டவரே உம்முடைய மேலான நன்மைகளை இந்த பூமியிலே சுதந்திரித்துக் கொள்ளவும் அந்த மேலான பரம ராஜ்யத்தையும் பெற்றுக்கொள்ளவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரத்தில் அர்ப்பணிப்போமா அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும் தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும் இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே
பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஆண்டவர் நம்முடைய துதிபலிகளை ஏற்றுக்கொண்டார். நம் மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாவங்களை அறிக்கை செய்த பொழுது ஆண்டவர் மனதார ஏற்றுக்கொண்டு நம்மை ரட்சித்திருக்கிறார். நம் பாவங்களை கழுவி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்மை அவரிடத்தில் அர்ப்பணித்தபடியினாலே இனி வருகிற நாட்களிலே அவருடைய பாதையை நடப்பதற்கு நம் கரமானது அவருடைய கரங்களை மாத்திரம் பிடித்து சொல்வதற்கு ஆண்டவர் கிருபை தந்து நம்மை நடத்தி சொல்வாராக. ஆண்டவரே, உம்முடைய நாம் மாத்திரம் இது நிமித்த மகிமைப்பட நீர் பெருக நாங்கள் சிறுகங்களை அர்ப்பணிக்கிறோம். மீதியான நேரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. மீட்பரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உக்காரோ, வேத பகுதி வாசிய கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12 முதலாம் வசனம் முதல் 7 வசனம் உடைய ஆதியாகமம் 12 முதலாம் வசனம் முதல். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சகோதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்திற்கு சமீபமான மோரே என்னும் சமீப பூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்பது குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆண்டுடைய பரிதான கிருபையினாலே இந்த கடந்த 2 மை ஜீசஸ் டிவியின் வழியாக யூடியூப் சேனல் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை நம்முடைய அடைக்கல படனம் சேகரமாக ஆசிரிக்கும்படியான கிருபைகளை நமக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே கடந்த மாதத்திலையும் 5 இப்படியாக டிவியின் மூலமாக கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தவும், இந்த மாதத்திலையும் கூட இன்றோடு கூட சேர்த்து 4 ஆண்டுடைய ஆராதனையை டிவியின் வழியாக மகிமைப்படுத்த தேவன் தந்த கிருபைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். இந்த டிவியின் ஊழியத்திற்காக கூட ஒரு சில நபர்கள் தங்களுடைய உதாரத்துவமான நன்கொடை காணிக்கைகளை தந்திருக்கிறார்கள். அடைக்கல பட்டணத்தை சார்ந்த திரு ஆர் சாலமோன் அவர்கள் 1000 நன்கொடையாக இந்த டிவி ஊழியத்திற்காக தந்திருக்கிறார்கள். பூபாலசமுத்திரம் சபையை சார்ந்த திரு ஜே சகரியா செல்வராஜ் அவர்கள் 1000 தந்திருக்கிறார்கள். பெயர் சொல்லாத விரும்பாத அடைக்கல பட்டணம் சபையார் ஒரு குடும்பத்தார் 2000 தந்திருக்கிறார்கள். பெயர் சொல்லாத அடைக்கலப்பட்டினம் சபையார் மற்றொரு நபர்
அவருடைய குடும்பத்தின் சார்பாக 1000 ரூபாய் தந்திருக்கிறார்கள். இந்த குடும்பங்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். இதே போலவே நீங்கள் உங்களுடைய தாரத்துவமான நன்கொடை காணிக்கைகளை இந்த டிவி ஊழியத்திற்காக நீங்கள் தந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும். இது அநேகருக்கு ஆசீர்வாதத்தை ஏற்படுத்துகின்ற வகையினாலே இப்படிப்பட்ட உதாரத்துவமான நன்கொடை காணிக்கைகளை நீங்கள் தந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோமாக. நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் அன்பின் பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவனே, என்னுடைய ஊரடங்கு காலங்களாக இருக்கிறபடியினாலே ஆண்டவரே நேரடியாக உம்முடைய சன்னிதானத்தில் வந்து உம்மை ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகள் காணப்படுகிறது. ஆனாலும் ஆண்டவரே எங்களுடைய அடைக்கலப்பட்டணம் சேகரமாக மை ஜீசஸ் டிவியின் வாயிலாக யூடியூப் சேனல் மூலமாக உம்முடைய நாமத்தை ஆண்டவரே ஞாயிறு ஆராதனையாக மகிமைப்படுத்தும்படியான கிருபைகளை எங்களுக்கு நீ தந்திருக்கிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த டிவி ஊழியத்திற்காக உதாரத்துவமாக ஆண்டவரே நன்கொடை காணிக்கைகளை கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாமே, கொடுத்த அனைத்து குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அந்த குடும்பங்களில் உள்ள எல்லா நபர்களையும் கர்த்தர் நீர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்காக கொடுத்த இந்த காணிக்கை நிமித்தமாக அவருடைய குடும்பமானது இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையிலே காணப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. அவருடைய சத்துவங்களை ஆண்டவர் பெருக்குவீராக. இதே போலவே இன்னும் அநேக உம்முடைய பணிகளுக்காக பிள்ளைகள் ஆண்டவரே மன உற்சாகமாக ஆண்டவரை கொடுப்பதற்கு கர்த்தருடைய சத்துவங்களை நீர் பெருக்கி தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தார்களுக்கு வேண்டிய நல்ல சுகபலத்தை தந்து ஆரோக்கியமாக ஜீவிக்க கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவர் இயேசுவாகிய உம்முடைய அன்பிலே மாத்திரம் இந்த குடும்பங்களை நிறைத்திருந்து உம்முடைய ராஜ்யம் வருகை மட்டும் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கை நிமித்தமாக உம்முடைய நாமத்தை அநேகருக்கு பிரதிபலிக்க நீர் கரந்தொட்டு ஆசீர்வதித்தள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவள் செய்கிற எல்லா பணி திட்டங்களிலும் ஆண்டவரே உம் கரம் நிலைத்திருக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அது நிமித்தம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு மேலோங்கி காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த குடும்பங்களில் இருக்கிற சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயதான முதியோர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் காத்து பராமரித்துக் கொள்வீராக. திருச்சபையாக இணைந்து ரம்யான உள்ளங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் மேன்மைப்படுவீராக. இது நிமித்தம் உம் நாம மாத்திரம் உயர்ந்து பெருக நீர் கிருபை தாரும். மீட்பரும் அருமை இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த வாரத்திலையும் கூட அடைக்கலப்பட்டினம் சபையிலே பிறந்த நாளை ஆசரிக்கிற அன்பு உள்ளவருடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன். 29ஆம் தேதி அன்று கே அனிதா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஆர் கண்ணன், மிஸ்ஸஸ் ஒய் பிரபா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் டி யோவான்ஸ் நானகன். 30ஆம் தேதி அன்று ஆர் ஜெஷா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஏ ரூபன் விமல் சிங், மிஸ்ஸஸ் டி பிரின்சஸ் பொன்மணி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஏ சீனிராஜா. 1ஆம் தேதி அன்று மிஸ்டர் வி டி பால் துரைராஜ், மிஸ்டர் ஜே தானியல் ஜெவராஜ், சன் ஆஃப் மிஸ்டர் ஐ யோசேப்பு பொன்னையா, மிஸ்ஸஸ் ஜே பத்மினி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஏ ஜெயராஜ். 3ஆம் தேதி அன்று டபிள்யூ ஜெஸ்லின், டாக்டர் ஆஃப் மிஸ்டர் டி வில்சன் தனராஜ். இந்த வாரத்திலே அடைக்கலப்பட்டினம் சபையிலே திருமண நாளை ஆசரிக்கின்றவர்கள். 1ஆம் தேதி அன்று மிஸ்டர் ஏ சீனிராஜா, மிஸ்ஸஸ் பிரின்சஸ் பொன்மணி தம்பதியினர், மிஸ்டர் ஏ பாக்யராஜ், மிஸ்ஸஸ் பி ஸ்டெல்லா ஃப்ளாரன்ஸ் தம்பதியினர், இவர்கள் இந்த வாரத்திலே பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் ஆசரிக்கின்றார்கள். மேலே பட்டமுடையாரம் சபையிலே பிறந்த நாளை ஆசரிக்கிற அன்பு உள்ளங்கள். 29ஆம் தேதி அன்று எஸ் ஏசுபாலன், சன் ஆஃப் மிஸ்டர் எஸ் பி சுந்தர், 1ஆம் தேதி அன்று செல்வி ஒய் கிரேனாப்பு, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஏ யோசேப்பு. மேலே பட்டமுடையாரம் சபையிலே திருமண நாளை ஆசரிக்கிற அன்பு உள்ளங்கள். 28ஆம் தேதி அன்று மிஸ்டர் டி செல்வராஜ் சேகர், மிஸ்ஸஸ் ஹெப்சிபா வேதமணி தம்பதியினர். 2ஆம் தேதி அன்று மிஸ்ஸஸ் ஜே சைமன் ராஜதுரை, மிஸ்ஸஸ் எம் டயானா எல்விஸ் தம்பதியினர், இவர்கள் இந்த வாரத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் ஆசரிக்கிறார்கள். ஆசரிக்கிற அன்பு உள்ளங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்காக ஒரு வாழ்த்து பாடல்.
நாட்களை கண்மணிவோம் கருத்துடன் நம்மை காத்தாரே கர்த்தரையே நம்பி ஜீவிப்பிட கிருபையும் ஈந்ததா சோஸ்தரிப்போமே அற்புதமே அவ நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோ நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோ. பிறந்த நாட்களையும் திருமண நாட்களை ஆசிரிக்கிற அன்புடங்களுக்காக ஜபம் செய்வோமாக. எங்களை அதிக அன்போடு கூட நேசிக்கிற வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவனே, நீர் கொடுத்த எங்களுடைய சேகரத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சேகரத்தில் இருக்கிறவர்கள் இந்த வாரத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண்கிறார்கள். கர்த்தர்தாமே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, திருச்சபையிலிருந்து நாங்கள் அன்போடு கூட அவர்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிற கர்த்தர் இம்மட்டுமாக பாதுகாத்து நடத்தி வந்து மீண்டுமாக ஒரு புதிய ஆண்டை தந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டில் பிறந்த நாளை ஆசரிப்பவர்கள் ஆண்டவரை கடந்த ஆண்டுகளை பார்க்கிலும் இந்த ஆண்டு உமக்கு பிரியமாக நடந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நிற்கிருபை தருவீராக. அவர்கள் செய்கிற பணி, கல்வி, ஆண்டவர் எல்லா காரியங்களும் கர்த்தர் பொறுப்பேற்று நடத்தி கொடுப்பீராக. மிகுந்த ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம் அவருடைய உள்ளங்களை ஆட்கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, திருமண நாளை ஆசிரிக்கிற அன்பு தம்பதியினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணமாகி ஆனால் இத்தனை ஆண்டுகள் கடந்து வருவதற்கு தேவன் தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். மீண்டுமாக தந்திருக்க இந்த புதிய ஆண்டிலே குடும்பத்தை இன்னும் சீரோடும் சிறப்போடும் கூட மிகுந்த ஆசீர்வாதம் சமாதானத்தோடு கூட நடத்தி செல்ல கர்த்தர் கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை சிறப்பாக நடத்துவதற்கு ஆண்டவர் தாமேயுடைய பரம ஞானத்தை கொடுத்து நல்ல ஆலோசனைகளை தந்து நடத்தி செல்ல வேண்டுமாக ஜெபிக்கிறோம். கைகளின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆணுடைய கரம் மாத்திர பிள்ளையோடு கூட தங்கியிருந்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இதே போலவே இன்னும் அநேக வருடங்களை கண்டு மகிழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை தாரும். மீண்டுமாக திருச்சபை இணைந்து வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். மீட்பரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த மகிமையான ஆராதனை வேளைக்காக ஆண்டவரை மீண்டுமாக துதிக்கிறோம். இந்த வாரத்திலும் இந்த காணொலி காட்சியின் வாயிலாக இந்த துதி ஆராதனையில் பங்கு பெறவும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நன்றாக ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த ஆண்டவர் கொடுத்த அவருடைய கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசி நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஒரு விசை தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். இந்த வருஷத்தில் 6 மாதங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். 6 மாதங்களிலே ஒருவேளை அநேக பாதிப்புகள், தொற்று வியாதி நிமித்தமாக அநேக குழப்பங்கள் தேசத்தில் காணப்பட்ட பொழுது கூட நம்மை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருந்து நம்மை நேர்த்தியாக நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். காலங்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும் ஆண்டவர் மாறாதவராய், அவருடைய வார்த்தைகள், வாக்கு திட்டங்கள் மாறாதவர்களாக இருந்தபடினாலே உம்மை நாங் ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். பிரியமானவர்களே, கடந்த 6 மாதங்களாக நாம் இப்படிப்பட்ட பாதையின் வழியாக கடந்து வந்திருக்கலாம், ஆனால் நாம் அங்கே வாசிக்க கேட்டோம், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வருகின்ற மாதத்தில், வருகிற நாட்களிலே அப்படி நாம் சொல்லத்தக்கதாக ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய ஆசீர்வாதங்களை தாரும், செழிப்பை தாரும் என்று சொல்லி நான் ஒரு விஷய கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் செய்வோமா? வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே
மிக தூணாய் மறுபவரே உம் வார்த்தையின் திருவுணவா பலமாய் காப்பவரே உம் வார்த்தையின் திருவுணவா வலமாய் காப்பவரே என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவே என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவே பரிசுத்தமில்லைங்கள் அன்பின் ஆண்டவரே மீண்டும் ஆகமே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த ஆசீர்வாதமான ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டுமாக உம்மை பாடினோம் மகிமைப்படுத்தினோம் எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் கிருபையாக அங்கீகரித்திலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகும் என்கிற வசனத்தின்படியாய் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய புது பலனை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக வருகிறோம் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடையவும் நிசித்தமுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வசனத்தின்படியாய் வேத வசனங்களை எங்களுக்குள்ளாக அனுப்பி இன்னும் எங்களுக்குள்ளே உம்முடைய விடுதலையை நாங்கள் அதிகமாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவர் எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பாவங்கள் பயங்கள் வியாதிகள் பலவீனத்திலிருந்து எல்லாரும் உம்முடைய விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் உம்முடைய வசனங்களை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் ஏற்பணிக்கிறோம் கர்த்தர் எங்களோடு கூட பேசும் ஆசீர்வதையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் தயவு செய்து உட்காருங்கள் கிறிஸ்துவுக்கள் பிரியமானவில்லை இன்றைக்கு நாம் திருமண்டலமாக தியானிக்கும்படியாக நமக்கு நல்ல ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இழப்பதே சீஷத்துவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்திலே டிசைபிள்ஷிப் டிமாண்ட்ஸ் சாக்ரிஃபைஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவில்லை இங்கே நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னவென்று சொன்னால் கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு தியாகத்தின் அடிப்படையில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய பாரத தேசத்தை நாம் எடுத்துக்கொள்ளுங்கள் அநேக முன்னேற்றங்கள் அநேக நற்காரியங்களை பார்க்கிறோம் நம்முடைய திருச்சபைகள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஊழியங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கு பின்பதாக இருக்கிற தியாகத்தின் நிமித்தமாக இன்றைக்கு நாம் அநேக மேன்மைகளை பெற்றிருக்கிறோம் என்று நிச்சயமாகவே நாம் சொல்ல முடியும் எந்த அளவிற்கு நாம் கர்த்தருக்காக நாம் தியாகம் செய்கின்றோமோ அந்த அளவிற்கு நன்மைகளை நாம் பெற்று இந்த உலகத்திலே வாழ முடியும் என்று சொல்லி நாம் வேதத்தின் மூலமாக கற்றுக்கொள்கிறோம் ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி அவரை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம் அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்களை ஜனங்கள் கண்ட பொழுது திரளாய் அவரை பின்பற்றுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் அப்படி அவரை திரளான ஜனங்கள் பின்பற்றி வரும் பொழுது ஒரு விஷய ஆண்டவர் இப்படியாக சொல்லுகின்ற வசனத்தை மத்தேயு 16 அதிகாரத்திலே 24 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை அனுதினமும் பின்பற்ற கடவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கின்ற காரியத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் அன்பானவர்களே கர்த்தரை பின்பற்றுவது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம் என்று சொன்னாலும் அதில் நாம் ஒரு விலை கரையத்தை கொடுக்க வேண்டும் ஒரு தியாகத்தை நாம் அதில் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம் இன்றைக்கு பாருங்கள் இந்த அருமையான இந்த சீஷத்துவத்திற்கு கொடுக்கப்படுகிற அருமையான ஒரு விளக்கத்தை இப்படியாக ஒரு ஆசிரியர் கூறுகின்றார் ரட்சிப்பு என்பது சிலுவைக்கு முன்பதாக வந்து நிற்பது என்று அவர் சொல்லுகின்றார் நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்படுகிறோம் என்று நாம் சொல்லுகிறோம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம் அது சிலுவைக்கு முன்பதாக வந்து நிற்பது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது நேரத்தில் சீஷத்துவம் என்று சொல்லும் பொழுது அந்த சிலுவையை நம்மை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றுவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்வது மாத்திரமல்ல அவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி அவருடைய சீஷர்களாக சீஷிகளாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்கின்றோம் இப்படி நாம் வாழும் பொழுது அன்பானவர்களே நாம் தேவனுடைய நோக்கத்தை இந்த உலகத்திலே நாம் நிறைவேற்ற முடியும் அது மாத்திரமல்ல தேவன் நம் எல்லாருக்கும் வைத்திருக்கிற நன்மைகளை பரிபூர்ணமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லியும் நாம் இங்கே பார்க்கிறோம் இன்றைக்கு அதற்கு ஆதாரமாக பழைய ஏற்பாட்டிலிருந்து அருமையான ஒரு பரிசுத்தவானை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை தியானித்து அதன் வழியாக கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக இன்றைக்கு நாம் முதலாம் வேத பாடமாக வாசிக்க கேட்ட அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 12 அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து உள்ள அதிகாரங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது முற்பிதாக்களில் முதன்மையாக இருக்கின்ற ஆபிரகாமை குறித்து நாம் அங்கே காண முடிகிறது அன்பானவர்களே அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது
அங்கே நாம் எப்படி வாழ்ந்தால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற காரியங்களை நாம் அங்கே அறிந்து கொள்ள முடிகிறது. அவருடைய வாழ்வு, அவருடைய அழைப்பு, அவர் தேவனை பின்பற்றின விதங்கள், தேவனால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் தியானிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையை தொடக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். நல்ல ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ஆபிரகாமின் வாழ்க்கையை நாம் உற்றி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே அதற்கு நமக்கு உதவி செய்கிறது என்பதை நாம் இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நம்ம எல்லாரும் இந்த ஆபிரகாம் என்று சொல்லும் பொழுது அவரை குறித்து நாம் பொதுவாக சொல்லுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், அவர் நல்ல ஒரு விசுவாச வீரர் என்பதை நாம் எல்லாரும் சொல்லுவோம். வேதமும் அப்படி அதை சொல்லுகின்றது. விசுவாசிகள் எல்லாருக்கும் அவர் தகப்பன் என்று சொல்லி அழைக்கப்பட்டதை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி வேதத்திலே நாம் அநேக இடத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. அன்பானவர்களே, ஒரு பக்கத்தில் விசுவாச வீரராக அவர் காணப்பட்ட பொழுது கூட இந்த விசுவாசத்தை எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நாம் சில காரியங்களை நாம் அங்கே அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் விசுவாசத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். விசுவாசம் என்றால் என்ன என்பது நமக்கு தெரியும். விசுவாசத்திலே வளர்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற போதனைகள் வேதாகமத்திலே அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் இருந்த பொழுது கூட விசுவாசத்திலே நாம் சில சமயத்திலே பலவீனமாகவே இருக்கிறோம். கர்த்தர் எதிர்பார்க்கிற அளவிலே விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த முடியவில்லை. அப்போ விசுவாசத்திலே நாம் வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொன்னால், நாம் தியாகத்தோடு கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், ஆபிரகாம் என்ன செய்தார், நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து நாம் இங்கே சுருக்கமாக சில குறிப்புகளை மாத்திரம் நாம் தியானித்து கடந்து செல்வோம். இங்கே முதலாவது நாம் இங்கே பார்க்கிற காரியம், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 12 அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அன்பானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம் தேவன் அவருக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அதற்கு முன்பதாக அவர் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்களையும் அங்கே சொல்லுகின்றதை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று அங்கே சொல்வதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர் அங்கே புறப்பட்டு போனார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். இது எதை வெளிப்படுத்துகிறது? ஆபிரகாமின் வாழ்க்கையில் வெளிப்பட்ட ஒரு தியாகம் நிறைந்த கீழ்ப்படிதலை அங்கே வெளிப்படுத்துகின்றது. வெறுமனை ஆண்டவன் என்னை பின்பற்றி வா என்று மாத்திர சொல்லாதபடி அங்கே குறிப்பிட்டு சொல்லுகின்றார், நீ உன் தேசத்தை விட வேண்டும், உன் இனத்தை நீ விட வேண்டும், உன் தகப்பனுடைய வீட்டை நீ விட வேண்டும், பின்பதாக என்னை பின்பற்றி வா என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றதை பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்ல வேண்டும்? காரணம், ஆபிரகாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தேசத்தின் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அன்றைக்கு அந்நிய தேவர்களை அவர்கள் சேவித்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக சந்திரனை அவர்கள் தெய்வமாக வணங்கி கொண்டிருந்த ஒரு தேசத்தில் ஆபிரகாம் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்போ இந்த ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவரை பெரிய ஜாதியாக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆபிரகாம் அப்படிப்பட்ட அந்த அந்நிய தேவர்களின் அந்த வழிபாட்டிலிருந்து அவர் விடுதலை பெற்று தேவனை சேவிக்கின்றவராய் அவர் மாற வேண்டும் என்பதற்காகவே நீ உன் தேசத்தை விட்டு என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்வதை வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் எதற்காக நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்? நாம் ஆண்டவரை சேவிக்க வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், கர்த்தருடைய ஜனங்கள் என்று சொல்லி இருக்கிற மக்கள் கூட ஆண்டவரை விட்டு தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவனை மறந்து வாழுகிற அநேக ஜனங்களை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் நாம் இங்கே அறிந்து கொள்ளுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நாம் தேவனை நாம் சேவிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உன் இனத்தையும் நீ விட்டு என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இனம் என்று சொல்லும் பொழுது அவர் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுடைய கலாச்சாரத்தை குறிக்கின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அன்பானவர்களே, சில சமயத்தில் நாம் என்ன எப்படி வாழுகிறோம், நாம் எந்த இடத்துல வாழுகிறோமோ அங்கிருக்கிற கலாச்சாரத்தை நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. நாம் தேவனுடைய ஜனங்கள் என்று நாம் அழைக்கப்பட்டாலும் மக்களுடைய வாழ்வு, நாகரிகங்கள், அப்படி கலாச்சாரங்கள் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கின்றதை நாம் இங்கே பார்க்கிறோம். இதில் ஆண்டவர் இங்கே எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அப்படி இல்லை, நீ வித்தியாசமாக இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய ஜனம் என்று சொன்னால் அதற்கு ஏற்றபடி வாழ வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது அநேக உலக மக்கள் கூட நம்மை குறித்து
சொல்லும் அளவிலே உங்களுக்கும் எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லும் அளவிலே ஒரு வித்தியாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை இன்றைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்திலே நாம் காண முடிகிறது. அன்பானவர்களே, அப்படி இல்லை, நான் ஒருவேளை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்து சொன்னது போல நீங்கள் நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்கள் உலகத்தான் அல்ல என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஒருபோதும் இந்த உலக மற்ற மக்களுடைய கலாச்சாரங்கள் நம்முடைய வாழ்க்கையை பாதித்து விடாதபடி நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் ஆண்டவர் இங்கே சொல்லுகின்ற காரியம் என்ன, உன் தகப்பனுடைய வீட்டையும் நீ விட்டு புறப்பட்டு நீ வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். இது சற்று கடினமான ஒரு காரியம். அன்பானவர்களே, அவருடைய குடும்பத்தை தகப்பனுடைய வீட்டை அவர் விட்டு வர வேண்டும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் நமக்கு உறவுகள் வேண்டாமா, குடும்பத்தின் மக்கள் வேண்டாமா என்று சொல்லி நாம் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். அன்பானவர்கள், சில சமயத்தில் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய குடும்பத்தின் சொந்த மக்கள் கூட அதற்கு தடையாக இருக்கிறதை நாம் காண முடிகிறது. ஆகவே தேவனுடைய நோக்கத்தை ஆபிரகாம் வாழ்க்கையில் கடந்து நிறைவேற்றுவதற்கு அவருடைய குடும்பம் தடையாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் ஆபிரகாமை, நீ உன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று சொல்வதை வேதத்தில் நாம் இங்கே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஆபிரகாம் வாழ்க்கையில் அவங்க கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன, அதை அப்படியே அவர் நிறைவேற்றுகிறார். அங்கே தன்னுடைய வாழ்க்கையிலே தியாகத்தோடு கூட இந்த காரியத்தை அவர் விட்டுவிட்டு மிகுந்த சந்தோஷத்தோடு கூட ஆண்டவரை பின்பற்றி வருகின்றதை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கை ஒரு தியாகம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஒரு தியாகம் நிறைந்த ஒரு ஜீவியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை காண வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் தியாகத்தை எதிர்பார்க்கிறார். நாம் அப்படி தியாகத்தோடு கூட வாழும் பொழுது ஆண்டவர் அதற்கு வேண்டிய அதற்கேற்ற நன்மைகளை அவர் நமக்கு தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சில சமயத்தில் ஏன் நாம் இப்படிப்பட்ட தியாகத்தை செய்ய முடியவில்லை, ஏன் ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிய முடியவில்லை? அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் செய்திருக்கிற தியாகத்தை நாம் அடிக்கடி நினைவு கூற வேண்டும். நாம் அதை குறித்து அதிகமாக தியானிக்க வேண்டும். எவ்வளவாக நமக்காக தன்னையே அவர் விலைக்கரையமாக செலுத்தியிருக்கிறார், தன்னையே ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, நாம் அதையெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் இன்னும் அதிகமாக ஆண்டவருக்கு தியாகம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ளே வருவதை நாம் காண முடியும். அருமையான ஒரு பட்டணத்திலே ஒரு குடும்பம் இருந்தது. அந்த தம்பதிக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் குழந்தை இல்லை. 13 ஆண்டுகள் கழித்து ஒரு அருமையான ஆண் குழந்தையை ஆண்டவர் கொடுத்தார். பாருங்கள், அவர்கள் ஆரம்ப நாட்களிலே ஆண்டவரை சேவிக்காத பிற தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். கடைப்பின் நாட்களில் தான் அவர்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த மகன் பிறக்கும் பொழுதும் அவர்கள் ஆண்டவரை முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே அந்த மகனை மிகுந்த தங்களுடைய பக்தியின் அடிப்படையிலே அந்த மகனை வளர்த்து கொண்டிருந்தார்கள். அதிகமாக நேசித்தார்கள். அந்த மகன் வளர்ந்து கொண்டே வந்தான். அவன் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைத்தது. அதன் நிமித்தமாக அவன் ஆண்டவரை அறிந்து கொண்டான். அறிந்து கொண்டது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அவன் ஒப்பு கொடுத்த ஒரு மகனாய் காணப்பட்டான். இதை பெற்றோர்கள் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு அது பிடிக்கவில்லை. ஒருவேளை ஆண்டவரை அறிந்து கொண்டால் கூட பரவாயில்லை, ஆனால் இவ்வளவு தூரம் ஆண்டவரை நேசித்து அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறானே என்கிற காரியத்தை அவர்கள் யோசிக்கும் பொழுது அந்த மகனை எப்படியாவது நாம் சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறார்கள். அதற்காக பல காரியங்களை அவர் செய்து பார்க்கிறார்கள். ஆனால் அந்த மகன் இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாக வாழ அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படியாவது நான் ஆண்டவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு அந்த மகன் வந்து விட்டான். இது அறிந்த அந்த தாயார் தனியாக வந்து அந்த மகனை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார்கள். மகனே, 13 ஆண்டுகளுக்கு பின்பதாக தான் நாங்கள் உன்னை பெற்றிருக்கிறோம். ஆகவே நான் ஒரு காரியத்தை உன்னிடத்தில் கேட்க விரும்புகிறேன். நீ உண்மையாக யாரை நேசிக்கிறாய், உனக்கு யார் வேண்டும்? உன்னுடைய தாய் தகப்பன் உனக்கு வேண்டுமா, அல்லது நீ இயேசு இயேசு என்று சொல்கிறாயே அந்த ஆண்டவர் வேண்டுமா? எனக்கு நீ பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த தாயார் அந்த மகனை பார்த்து கேட்கிறார்கள். இரவெல்லாம் அவன் யோசித்து கொண்டிருக்கிறான். காலையிலே பதில் சொல்ல வேண்டும், என்ன சொல்வது என்று சொல்லி கடைசியாக அவன் என்ன செய்ய சொல்லலாம் என்று சொல்லி அப்படி யோசித்து கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு பக்கத்தில் அந்த பெற்றோருடைய அன்பு அவருடைய மனதிற்கு முன்பதாக வந்து நிற்கிறது. இத்தனை ஆண்டுகள், 13 ஆண்டுகள் கழித்து என்னுடைய பெற்றோர் பெற்றெடுத்திருக்கிறார்களே, எவ்வளவாக என்னை நேசித்து என்னை எத்தனை அற்புதமாக என்னை
வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்ட காரியத்தெல்லாம் அவர்கள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லாதபடி எல்லாவற்றை வாங்கி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளவு அன்பு காண்பிக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை அவர் எண்ணி பார்க்கிறார். அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தாரே, இரத்தத்தையெல்லாம் சிந்தினாரே, எனக்காக ஜீவனை கொடுத்தாரே, ஒருவேளை நான் அவரை நான் அறிந்து கொள்ளாமல் இருந்திருப்பேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை எப்படியோ போயிருக்குமே என்று சொல்லி அவன் அதையும் அவன் யோசித்து கொண்டே இருக்கிறான். கடைசியாக அந்த அதிகாலை நேரம் வந்தது. அந்த தாயார் மிகுந்த எதிர்பார்ப்போடு கூட வந்த சமயத்தில் அந்த மகன் மிக தெளிவாக சொன்னான், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், அவர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லிவிட்டான். அந்த தாயார் மிகுந்த கண்ணீரோடு கூட அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றார்களாம். அவன் தாயினுடைய கண்ணீரை பார்த்தவுடனே அந்த மகன் அதிகமாக வேதனைப்படுகிறான். ஐயோ, என்னுடைய தாயை நான் துக்கப்படுத்தி விட்டேனே, நான் ஏன் இப்படி நான் சொல்லிவிட்டேன், நான் இப்படி சொல்லியிருக்கலாமே, அம்மா நான் உங்களையும் நேசிக்கிறேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன், நீங்களும் எனக்கு வேண்டும், ஆண்டவர் எங்களுக்கு வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கலாமே, நான் ஏன் இப்படி நான் சொல்லிவிட்டேன் என்று சொல்லி அந்த மகன் மிகவும் வருத்தமடைந்தானாம். ஆனாலும் ஆண்டவர் அந்த மகனை பலப்படுத்தினார். அதன் விளைவாக அந்த மகன் என்ன செய்தார்களாம், அந்த வீட்டிலிருந்தே அவனை துரத்தி விட்டார்களாம். ஒன்றும் நாங்கள் தரமாட்டோம், நீ வாழ்ந்து பிழைத்துக்கொள் என்று சொல்லி அந்த வாலிப மகனை அனுப்பிவிட்டார்களாம். அவன் சோர்ந்து போகவில்லை, அவன் கடந்து சென்றான். ஒரு நபருடைய உதவியோடு கூட ஒரு பட்டணத்திலே ஒரு சிறிய கடையை அவர் ஆரம்பித்து கர்த்தர் மேல் விசுவாசத்தை வைத்து அந்த பணியை செய்ய ஆரம்பித்தானாம். அன்பானவர்களே, நாட்கள் கடந்தன, ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். பெரிய அளவில் கர்த்தர் அவரை உயர்த்தினார். ஒரு காலகட்டத்தில் என்னுடைய பெற்றோரும் அவரை தேடி வந்து மீண்டுமாக நல்மணம் பொருந்தி சமாதானமாக வாழுகின்ற அந்த கிருபைகளை ஆண்டவர் கொடுத்தாராம். அன்பானவர்களே, நாம் இங்கே கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட தியாகத்தை நாம் கர்த்தருக்காக செய்யும் பொழுது அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். இன்னும் இந்த ஆபிரகாமின் வாழ்க்கையிலே நம்ம கற்றுக்கொள்ளுகின்ற காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 13 அதிகாரத்தில் 2 வசனத்திலே வாசிக்கிறோம், ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் சொன்னபடியே ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவரோடு கூட சென்ற அவருடைய சகோதரனுடைய மகன் லோத்துவையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். 5 வசனத்திலே ஆபிரகாமுடனே வந்த லோத்துவுக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். பாருங்கள், இந்த தேவ மனிதனோடு கூட இந்த லோத்து ஐக்கியப்பட்டு வாழ்ந்தது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்கள் கடந்து வருகின்றதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனாலும் அங்கே நாம் தொடர்ந்து இந்த 13 அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, அன்பானவர்களே, இந்த லோத்து யார் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டாரோ அதையெல்லாம் மறந்து அவர் செயல்பட ஆரம்பிக்கின்றதை நாம் இங்கே பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் அவரை ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார், கூடவே லோத்தையும் ஆண்டவர் அங்கே ஆசீர்வதிக்கிறார். அங்கே ஆசீர்வாதங்கள் பெருகின பொழுது சேர்ந்து வாழ முடியவில்லை. ஆபிரகாமுக்கு லோத்துக்கு இடையிலே ஒரு இடைவெளி அங்கே வருகின்றதை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பானவர்களே, அதன் விளைவு என்ன? லோத்து தன்னுடைய இஷ்டப்படி அவன் ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு அவன் வாழ்வதற்காக கடந்து செல்கின்றதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆபிரகாம் வயதிலே மூத்தவர், நல்ல ஆவிக்குரிய அனுபவத்தில் முதிர்ந்தவர் என்றாலும் கூட ஆபிரகாம் இடத்தில் எந்த விதமான ஆலோசனை கேட்காதபடி அவராகவே எங்கே வாழ வேண்டும் என்று சொல்லி இடத்தை தெரிந்து கொண்டு இந்த லோத்து கடந்து போகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ஆபிரகாம் எப்படி செயல்படுகிறார்? அன்பானவர்களை, மிகுந்த நிதானமாக விட்டு கொடுக்கிற தன்மையோடு கூட அவர் அங்கே காணப்படுகின்றதை பார்க்கிறோம். அவர் என்ன சொல்கிறார்? நாம் சகோதரர், நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறதை அந்த 8 வசனத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்கிற இன்னொரு காரியம், விட்டு கொடுக்கிற தன்மை அங்கே காணப்பட்டது. ஆகவே தேவன் அவரை தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இப்பொழுது லோத்து தன்னுடைய கண்களுக்கு பசுமையாக தெரிந்த அந்த இடத்தை அவர் அங்கே தெரிந்து கொள்கிறார். அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 13 அதிகாரத்திலே 10 வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன? கிழக்கு திசை நோக்கி அவர் அங்கே கடந்து போகின்றதை பார்க்கிறோம். அந்த தேசத்தை அவர் தெரிந்து கொண்டு அவர் அங்கே வாசம் பண்ணுகிறார். ஆனால் பார்த்திங்கன்னா,
நம்ம தொடர்ந்து உள்ள அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த தேசத்தில் அவர் எப்படி வாழ்ந்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் மிகுந்த வேதனை தருகின்றது. ஒருவேளை அவர் மிகுந்த சந்தோஷமாக சமாதானமாக செழிப்பாக வாழ முடியும் என்கிற நோக்கத்தோடு தான் அங்கே கடந்து செல்கிறார். ஆனால் எல்லாம் இருந்தது, செழிப்பு இருந்தது, சமாதானம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் எல்லாமே கொஞ்ச காலம் மாத்திரமே இருந்தது. நம்ம இங்கே பார்க்கும் பொழுது அங்கே அந்த தேசத்தில் வாழ்ந்தது நிமித்தமாக அநேக பாதிப்புகள் அவர் அங்கே சந்திக்கின்றதை நாம் இங்கே பார்க்கிறோம். அங்கே நான் பார்க்கும் பொழுது அழிவு வருகிறது, அவர் சிறைப்படுத்தி கொண்டு போகப்படுகிறதை பார்க்கிறோம். யுத்தத்திலே அங்கே அவரையும் அழைத்து கொண்டு போகிறதை நாம் இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த லோத்துவாக இந்த காரியத்தை தெரிந்து கொண்ட நிமித்தமாக அது எல்லாமே கொஞ்ச காலம் மாத்திரமே அவர் அங்கே அனுபவிக்க முடிந்தது. பாருங்கள், இன்னும் ஆபிரகாம் பொறுமையோடு கூட அமர்ந்திருக்கிறார். கர்த்தர் அவரை வைத்த இடத்துல அவர் மனரம்மியமாக அமர்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த லோத்து கடந்து சென்றதற்கு பின்பதாக ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல அவர் தொடர்ந்து பேசுகின்றதை பார்க்கிறோம். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 13:14 பார்க்கிறோம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார் என்று சொல்வதை வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த ஆபிரகாம் பொறுமையோடு கூட அவர் விட்டு கொடுத்து அவர் காணப்பட்டாரே. இதன் விளைவாக தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? நான்கு திசைகளையும் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். நீ கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கையும் நோக்கிப்பார். லோத்து தெரிந்து கொண்டது கிழக்கு தேசத்தை, கிழக்கு பகுதியை மாத்திரமே. ஆனால் இங்கே ஆபிரகாமுக்கு நான்கு திசைகளையும் ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றதை பார்க்கிறோம். வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நீ நோக்கிப்பார். நீ பார்க்கிற பூமி முழுவதையும் நான் உனக்கும் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்வதை வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த ஆபிரகாம் பொறுமையோடு கூட அங்கே செயல்பட்டது நிமித்தமாக ஒரு முழு தேசத்திற்கே ஆசீர்வாதமாக அங்கே அவரை கர்த்தர் மாற்றுகிறதை பார்க்கிறோம். அவருக்கு மாத்திரமல்ல, உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாராம்? அந்த 16 உன் சந்ததியை பூமியின் தூளை போல நான் பெருக பண்ணுவேன். யாருமே அதை எண்ண முடியாது. அப்போ தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது அத்தனை அளவில்லாத விதத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, லோத்து தன்னுடைய இஷ்டத்தின்படி அவர் தெரிந்து கொண்டு அங்கே குடியிருக்கப் போகிறார். கொஞ்ச காலம் மாத்திரமே அவரால் அங்கே அவர் நினைத்தபடி வாழ முடிந்தது. ஆனால் ஆபிரகாம் பொறுமையோடு கூட காத்திருந்தது நிமித்தமாய் முழு தேசத்திற்கும் நான்கு திசைகளிலும் ஆண்டவர் அவருக்கு ஆசீர்வாதங்களை அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவருக்கு மாத்திரமல்ல, அவருடைய சந்ததிகளுக்கும் அந்த நன்மைகளை ஆண்டவர் கொடுக்கின்றதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஆவிக்குறி ஜீவியத்தில் இப்படிப்பட்ட பண்புகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். விட்டு கொடுக்கிற தன்மை நமக்கு இருக்க வேண்டும். சகிப்புத்தன்மை நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு போதும் என்று சொல்லி வாழக்கூடிய அந்த தன்மைகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை காரியங்கள் நம்மிடத்தில் இருந்தாலும் இன்னும் நமக்கு வேண்டும், இன்னும் நமக்கு கிடைத்தால் நல்லா நன்றாக இருக்கும் என்று சொல்லி சில சமயத்தில் நாம் யோசிக்கிறோம் அல்லவா? அன்பானவர்களே, உலகத்தில் நமக்கு எல்லாம் வேண்டும். நல்ல வீடு, நல்ல வசதிகள், நல்ல வருமானங்கள், நல்ல வேலை வாய்ப்புகள் எல்லாம் இவைகள் நமக்கு வேண்டும் என்று சொன்னாலும் அதைவிட ஆண்டவர் நமக்கு மேலானவர், அவர் நமக்கு போதுமானவர் என்கிற அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட நாம் வாழும் பொழுது அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம நீடித்த நாட்களாக வாழ முடியும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம நிறைவாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகளும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையான ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திலே அதிகமான வணிக வளாகங்கள், அநேக கடைகளை கட்டி அவர்கள் வாடகைக்கு கொடுத்திருந்தார்கள். ஆண்டவர் நன்றாக அவர்களை ஆசீர்வதித்திருந்தார். குறைந்த வாடகைக்கு அநேக மக்களுக்கு அந்த கடைகளை வாடகைக்கு கொடுத்திருந்தார்கள். ஒவ்வொரு மாதம் வரும் பொழுது அந்த கடைக்காரர்கள் வந்து அந்த வாடகையை கொடுப்பது வழக்கமாக இருந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் மாத்திரம் அநேக மாதங்களாக வாடகை கொடுக்காமல் பாக்கி வைத்து கொண்டே இருந்தார். இந்த குடும்பத்தின் மக்களுக்கு ஒரு பெரிய வருத்தம். நாம் குறைந்த வாடகைக்கு கடைகளை கொடுத்துருக்கிறோம், எல்லாரும் ஒழுங்காக வாடகை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மனிதன் மாத்திரம் அந்த குறைந்த வாடகையும் தராமல் நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி யோசித்து கொண்டே இருந்தார்கள். இப்படி நாட்கள் சென்று கொண்டே இருக்கிறது. அநேக வருடங்கள் ஆகிவிட்டது. கடைசியாக அந்த உரிமையாளருக்கு அதிகமான வருத்தம், வேதனை. கண்டிப்பாக நாம் இப்படி நாம் விடக்கூடாது என்று சொல்லி அவரை பார்த்து கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர் யோசிக்கிறார். என்ன கேட்கலாம்? ஒன்று, எனக்கு வாடகை எல்லாம் பாக்கியெல்லாம் எனக்கு தர வேண்டும். இல்லாவிட்டால்
என்னுடைய கடையின் சாவியினை தர வேண்டும், இந்த ரெண்டிலே ஒன்றை நான் கேட்க வேண்டும் என்று சொல்லி யோசித்து கொண்டே இருக்கிறார். ஆனாலும் அவர் நன்றாக ஜபிக்கிறவர், வேத வசனங்களை வாசித்து தியானிக்கிறவர். ஆகவே வழக்கத்தின்படியாய் அந்த நாளில் அதிகாலையிலே அவர் ஜபிக்கிறார், வேத வசனங்களை வாசிக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொண்டு அவரோடு கூட பேசுகிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த வார்த்தை வந்தவுடனே அவருடைய உள்ளத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. ஐயோ, நாம் இப்படி இன்றைக்கு ரெண்டிலே ஒன்று நாம் கேட்க வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கிறோமே, ஆண்டவர் இப்படி நம்மிடத்தில் பேசுகிறாரே, தேவன் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்போ நாமும் அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டுமே என்று சொல்லி யோசித்து கொண்டே இருக்கிறார். கடைசியாக அந்த வசனம் அவருக்குள்ளாக நன்றாக கிரியை செய்கிறது. அவர் எப்படி யோசிக்கிறார், இந்த கடை எனக்கு வேண்டாம், நீங்களே வைத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் சொல்ல போகிறேன். அந்த அளவிற்கு அந்த வசனம் அவருடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டதாம். அதே போல் அந்த மனிதரை அவர் சந்திக்க சென்றார். கோபத்தோடு கூட கேட்க வேண்டும் என்று சொல்லி சென்ற அந்த நபர் மிகுந்த அன்போடு கூட அவரை சந்தித்து பேசுகிறார். நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக எனக்கு பாக்கி தரவில்லை, பரவாயில்லை, இனிமேல் நீங்கள் எனக்கு வாடகை தர வேண்டாம், மாறாக இந்த கடையை உங்களுக்கு சொந்தமாக நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் அப்படி சொல்லிவிட்டு வந்து விட்டாராம். அன்பானவர்களே, அந்த மனிதன் யோசித்து பார்க்க ஆரம்பிக்கிறார், ஐயோ எத்தனை ஆண்டுகளாக நாம் இந்த கடை பாக்கியை நாம் கொடுக்காமல் இருக்கிறோம். அப்படி இருந்த பொழுது கூட எவ்வளவு அன்பாக இவர் பேசி கொண்டு போகிறார். என்ன செய்தாராம், உடனடியாக அவர் கணக்கு போட்டு பார்க்கிறார், எவ்வளவு வாடகை பணம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உடனடியாக அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த உரிமையாளரை சந்தித்து, ஐயா என்னை நீங்கள் மன்னித்து கொள்ளுங்கள், இந்த பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், நான் தெரியாமல் உங்களுக்கு தராமல் இருந்து விட்டேன், என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த பணத்தை அவர் திரும்ப கொடுத்தாராம். அன்பானவர்களே, அந்த மாதத்திலிருந்து தொடர்ச்சியாக அந்த அருமையான கடைக்காரர் அந்த கடைக்கான வாடகையை அவர் கொடுக்க ஆரம்பித்தாராம். அவர் இப்படி அவர் அன்பாக நடந்து கொண்டது நிமித்தமாக அந்த உரிமையாளரை இன்னும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிக்க ஆரம்பித்தாராம். அதே பட்டணத்திலே இன்னும் அநேக கடைகளை அங்கே ஆண்டவர் கொடுத்தார், அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அன்பானவர்களே, ஒரு விஷயம் அவர் அப்படி சாட்சியாக கூறி தேவனை மகிமைப்படுத்தினார். அன்பானவர்களே, நாம் ஆண்டவர் நமக்கு போதும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அன்போடு கூட விட்டு கொடுத்து வாழும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கூடுதலாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நம் இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இன்னும் இந்த ஆபிரகாம் வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது இன்னொரு காரியத்தை நாம் அறிந்து கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 22 மிக முக்கியமான காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கே ஆபிரகாமை பார்த்து மிக முக்கியமான காரியத்தை அங்கே செய்ய சொல்லுகின்றதை பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 22 நாம் அங்கே பார்க்கும் பொழுது முதல் 2 இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமை என்றார், அவன் இதோ அடியே நின்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் ஏசுகுமாரனும் ஆகிய ஈசாக்கின் இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் அலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்று சொல்வதை வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இதுவரைக்கும் எத்தனையோ மேடு பள்ளங்களை ஆபிரகாம் கடந்து வந்திருக்கிறார். நாம் அந்த 12 பார்க்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் இந்த ஆபிரகாம் கர்த்தருக்கு அப்படி கீழ்ப்படிந்து வருகின்றதை நாம் இங்கே பார்க்கிறோம். நாம் என்ன யோசிக்கிறோம், ஆண்டவருக்கு நாம் ஒரு முறை கீழ்ப்படிந்து விட்டால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நாம் நினைக்கிறோம். உண்மைதான், நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். என்றாலும் ஒரு கீழ்ப்படிதல் நாம் தொடர்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த ஆபிரகாமின் கீழ்ப்படுதல் இன்னும் ஆழமான கீழ்ப்படுதலுக்கு நேராக அவரை வழிநடத்துகிறது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். இது ஒரு விசுவாசத்தின் உச்சக்கட்டம் என்று நாம் சொல்லலாம். இதுவரைக்கும் ஆண்டவர் சொன்னார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, உன்னுடைய தேசத்தை விட வேண்டும், இனத்தை விட வேண்டும், உன் தகப்பன் வீட்டை விட வேண்டும். இப்படி பேசின ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகின்றார், நீ உன்னுடைய ஏகசுதன் உன் ஏசுகுமாரன் ஈசாக்கை நீ எனக்காக தகன பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஒருவேளை நீ ஈசாக்கு வீட்டு பிரிந்து போ, அல்லது ஈசாக்கு வீட்டு நீ வேறு இடத்திற்கு போ என்று சொன்னால் கூட பரவாயில்லை என்று சொல்லலாம். ஆனால் ஈசாக்கை நீ எனக்கு தகன பலியாய் நீ செலுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த தகன பலி என்கிற வார்த்தையானது முழுமையான அர்ப்பணிப்பிற்கு அடையாளமாய் சொல்லப்படுகிற ஒரு காரியம். அன்பானவர்களே, இப்பொழுது ஈசாக்கை நீ எனக்கு தகன பலியாக செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். இது எவ்வளவாக அந்த ஆபிரகாமின் உள்ளத்தை பாதித்திருக்க வேண்டும், அநேக கேள்விகளை அவருக்குள்ளே தந்திருக்க வேண்டும். கர்த்தர் வாக்கு பண்ணி கொடுத்த ஒரு மகன் அல்லவா, உன் சந்ததி இதன் மூலமாக விளங்கும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்திருந்தாரே, இப்படியெல்லாம் தேவன் வாக்கு பண்ணியிருக்கும் பொழுது இப்பொழுது நீ எனக்காக அவனை பலியிடு, தகன பலியிடு என்று சொல்லுகிறாரே என்று சொல்லி இங்கே ஆபிரகாம் யோசித்திருக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், நாம் நினைக்கிற பண்ணமாக அவர் ஒன்றுமே யோசிக்கவில்லை.
இரவிலே ஆண்டவர் பேசுகிறார். அதற்கு அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து அந்த காரியத்தை செய்வதற்காக புறப்பட்டு போகின்றதை வேதத்தில் நாம் இங்கே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தர் சொன்ன காரியம் ஒவ்வொன்றுக்கும் அவர் அப்படி கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தடையாக இந்த ஆபிரகாம் எதையுமே அனுமதிக்கவில்லை. இங்கே பார்க்கிறோம், இரவிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், அதிகாலையிலே அவர் அந்த காரியத்தை செய்வதற்காக அவர் ஆயத்தப்பட்டு புறப்பட்டு செல்கின்றதை பார்க்கிறோம். மூன்று நாள் பிரயாணப்பட்டு செல்கிறார். மூன்று நாள் சென்ற பொழுது கூட அவருடைய தீர்மானத்தில் பின்மாற்றம் வரவில்லை. சில சமயத்தில் சில தீர்மானங்களை நாம் எடுப்போம், அது சில மணி நேரங்களுக்குள்ளாக சில நாட்களுக்குள்ளாக அந்த தீர்மானத்தில் நாம் அப்படி தவறி விடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், அவர் எடுத்த தீர்மானத்தில் அவர் அங்கே தவறவில்லை. அங்கே பார்க்கிறோம், அவர் ஆண்டவர் சொன்னபடியே கர்த்தருக்காக அந்த ஈசாக்கை தகன பலியாய் செலுத்தும்படி கடந்து போகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். யோசிக்கவில்லை. அங்கே நாம் பார்க்கிறோம், கடைசியாக ஈசாக்கை எல்லாவற்றையும் செய்து அவர் தகன பலியாக செலுத்தும்படியாக தன்னுடைய கரத்தை அவர் ஓங்கின பொழுது, அன்பானவர்களே, அங்கே வானத்திலிருந்து சத்தம் அங்கே அவருக்கு அங்கே உண்டாகிறது. ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே என்று சொல்வதை வேதத்தில் வாசிக்கிறோம். அதற்கு பின்பதாக தேவன் மீண்டும் இந்த ஆபிரகாமை அங்கே ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். ஏற்கனவே சொன்ன வாக்குத்தத்தங்களோடு கூட இன்னும் கூடுதலான காரியங்களை அங்கே சொல்லுகின்றதை பார்க்கிறோம். 15 வசனத்திலிருந்து வாசிக்கிறோம், கர்த்தருடைய தூதனானவர் 2 வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சூதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வாள் என்று சொல்லி ஆண்டவரங்கி வாக்கு கொடுக்கிறதை வேதத்தில் நாம் ஆசிக்கிறோம். ஏற்கனவே பூமியின் துளை போல உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுது உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்வதை வேதத்தில் நாம் ஆசிக்கிறோம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன? ஆபிரகாம் தியாகத்தோடு கூட ஆண்டவரை பின்பற்றுகின்றதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட தியாக மனப்பான்மை நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆபிரகாமை குறித்து விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்கிறோமே, அன்பானவர்களே, இந்த விசுவாசத்திற்காக அவர் போராடின காரியங்களை குறித்து வேதாகமத்திலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த விசுவாசங்கள் நமக்குள்ளே முழுமையாக செயல்பட ஆரம்பித்து விட்டால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் அளவில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் நம் விசுவாசத்தில் நாம் பெருக வளர ஆரம்பிக்கும் பொழுது அநேக போராட்டங்களை நம்ம சந்தித்து ஆக வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். விசுவாசத்தில் நாம் வளர வளர அதற்கு ஏற்ற அநேக போராட்டங்கள் நமக்கு விரோதமாக வரும். நாம் அதை இனம் கண்டு நாம் அதை மேற்கொள்ள வேண்டும். விசுவாசத்தில் வளரும் பொழுது அந்த விசுவாசத்தை தடை பண்ணும்படியாக இந்த உலகம் நமக்கு விரோதமாக போராடும். பாவமான காரியங்கள் நமக்கு விரோதமாக எழும்பும். நாம் அதை கண்டுகொள்ள வேண்டும். இது விசுவாசத்திற்கு விரோதமாய் வரக்கூடிய காரியம். ஆகவே நாம் அதை ஜெயிக்க வேண்டும். சில சமயத்தில் நம்முடைய சரீரத்தில் பலவீனங்கள், வியாதிகள், இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து விசுவாச வாழ்க்கையை பாதிக்கும்படி பல காரியங்கள் நமக்கு விரோதமாய் வருகிறது. அன்பானவர்களே, நாம் அதெல்லாம் மேற்கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலாகிய பவுல் எபேசியர் நிருபத்திலே அங்கே நமக்கு அருமையான ஒரு ஆலோசனை சொல்கின்றார். அதை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். எபேசியர் 6 நாம் அங்கே என்ன வாசிக்கிறோம்? 12 ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டங்களில் பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று அங்கே சொல்வதை பார்க்கிறோம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்க சவத்தை தரித்தவர்களாயும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படி நாம் விசுவாசத்திலே வளரும் பொழுது அன்பானவர்களே, தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அளவில்லாமல் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற அவருடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் நாம் இங்கே கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருக்கு நாம் தியாகமாய் நாம் வாழும் பொழுது அன்பானவர்களே, தேவன் நமக்கு இந்த வாக்கு கொடுத்திருக்க நன்மைகளை நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நாங்களே எங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆபிரகாம் கர்த்தர் அவர் அழைத்த பொழுது தியாகத்தோடு கூட கீழ்ப்படிந்தது போல ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிவோம். ஆபிரகாம் அங்கே விட்டு கொடுத்து மனரமயமாக வாழ்ந்தது போல
நாம் கர்த்தருக்குள்ளாக மனரமியமாக வாழ்வதற்கு நம்ம விட்டு கொடுப்போம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் கடைசியாக அவரை பார்த்து சொல்லும் பொழுது, உன்னுடைய நேசுகுமாரனை எனக்கு தகன பலியாக நீ செலுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது கூட, ஆண்டு அங்கே ஆபிரகாம் அதையும் தகன பலியாக செலுத்தி தன்னை அர்ப்பணித்தது போல நம்மை தெய்வ சமூகத்தில் முழுமையாக அர்ப்பணிப்போம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்வோம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தந்தருளுவாராக. ஆமேன், ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க மகிமைப்படுத்த நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய வசனங்களை தியானித்தோம். ஆண்டவர் எங்களோடு கூட பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஆபிரகாமை போல உம்மை முழு மனதோடு பின்பற்றி உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசுவாச வாழ்க்கையிலே இன்னும் அதிகமாக நாங்கள் தியாகத்தோடு செயல்படத்தக்கதாக ஆண்டவர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனையிலே இந்த காணொலி காட்சியின் வாயிலாக பங்கு பெறுகின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஒரு விஷயம், ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர், நம்முடைய வல்லமையை நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அளவில்லாமல் நீர் வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்தில் 6 மாதங்களை நாங்கள் கடந்து வரை நீர் கொடுத்த ஜீவன் சுக பலத்திற்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை என்கிற வசனத்தின்படியாய் தேசத்தில் பல்வேறு அழிவுகள், பாதிப்புகள், கொடிய வியாதிகள் காணப்பட்ட பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீர் எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறீர். உம்முடைய அன்பை எண்ணி பார்த்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாட்களில் இன்னும் அதிகமாய் நாங்கள் உம்மை தேடி உம்முடைய பாதத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் நீ தந்து கொண்டிருக்கிற நல்ல மாற்றங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஊரடங்கு கட்டுப்பாடுகள் எல்லாவற்றையும் தளர்க்க பண்ணியிருக்கிற உம்முடைய அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. என்னுடைய விசேஷத்த பாதுகாப்பை ஆண்டவர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேசத்தில் உம்முடைய ஆசீர்வாதங்களை தாரும், உம்முடைய பாதுகாப்பை நிறைவாக தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மக்களும் ஆண்டவர் மிகுந்த சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்வீராக. ஆண்டவர், எங்களுடைய அடைக்கலப்பட்டணம் சேகரத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவர், எல்லா திருச்சபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. குறிப்பாக இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய எண்ணங்கள், வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீ தயவாக நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முதற்கொண்டு விசேஷித்த நன்மைகள் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் வாஞ்சித்து ஜெபிக்கிறார்களோ அதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். நல்ல பாதுகாப்பை தருவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் செய்கிற அனைத்து வேலைகள், கையின் பிரயாசங்களை கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. உன் கைகளின் பிரயாசத்தினை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும் என்று சொன்ன ஆண்டவர், உடைய வேத வசனத்தின்படியாக பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொழில் செய்கின்ற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், வியாபாரம் செய்கின்ற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், விவசாய பணிகளை செய்கின்ற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாருக்கும் நல்ல சரீர சுகத்தை பலத்தை தருவீராக. இன்னும் அதிகமாக உழைப்பதற்கு நல்ல அனுகூலங்களை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கரத்தில் தருகிறோம். இந்த புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிற பிள்ளைகளோடு உடைய கரம் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மகிமையாக நடத்துவீராக. சீக்கிரத்தில் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் திறக்கப்பட்டு எங்கள் பிள்ளைகள் பாதுகாப்பான முறையிலே ஆண்டவர் சென்று படிப்பதற்கு நல்ல அனுகூலங்களை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. படிப்பதற்கு நல்ல தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திப்பீராக. விசேஷித்த ஞானத்தை, ஞாபக சக்தியை ஆண்டவர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னுமாக சரீரத்தில் வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. உம்முடைய தழும்புள்ள கரத்தினாலே ஒவ்வொருவரையும் நீ தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எனக்கு சித்தமுண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி சுகப்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு ஜீவிக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய வல்லமையை ஒவ்வொருடைய வாழ்க்கையில கடத்த தயவாக நீர் விளங்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாருக்கும் நல்ல எதிர்காலங்களை தருவீராக. பொருளாதாரத்தில் நல்ல ஆசீர்வாதங்களை தருவீராக. கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவரை மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வருமானங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு போதுமானதாய் காணப்படத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தூரமான இடத்தில் இருக்கிற எங்கள் சபையின் பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்கே இருந்தாலும் உம்முடைய கரம் எங்கள் பிள்ளைகளோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. வருகிற நாட்களில் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை பெற்று உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். முற்றிலுமாய் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும், ஐக்கியமும், ஆசீர்வாதமும் என்றென்றைக்கு நம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமேன். எல்லாருக்கும்
தேவ சமாதானம் நம்மோடு தங்கியிருப்பதாக. கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென்.